அது குழந்தை ஆம்பளப் பிள்ளையா பொட்டப் பிள்ளையா செக் பண்ணனும் நான் எங்க டாக்டர் கிட்ட சொல்லி படிப்பா படிச்சிருக்காரு ஆ நல்லா படிச்சிருக்காரு எதை நீங்க படிச்சிருக்காரு ஒரு தோலையோட படிச்சிருக்காரு நீங்க சொல்றாரு ஆமா நான் செம்மையாடு மேய்க்கிறேன் டாக்டர் நான் போய் செம்மையாடு போய் மேய்க்கிறேன் போய் சார் ஒரு கேஸ் வந்திருக்கு சார் கேஸ் வந்து அது கொண்டு போய் கோர்ட்ல போடு என் புண்டை தானே டாக்டர் என்ன டாக்டர் ஒரு கேஸ் வந்திருக்குது அவங்க ஆம்பளப் பொண்ணான்னு பாக்கணுமா ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க ஆமா ஒரு பேஷண்ட் வந்திருக்கீங்க இப்போ பாக்கணும் ஆமாங்க அங்க போய் நிக்கிறது இல்ல ஏத்தி வந்துருக்கோம் ஆ இங்க நில்லுமா அப்பா நில்லுமா டாக்டர் வராரு பாக்கிறதுக்கு செக் பண்ணு பாத்துறேன் பாத்துடுவாங்க சூத்துல மூணு பாக்குறாரு பாத்தீங்களா பாத்த பாத்த என்ன குழந்தை இது குச்சி
அது குச்சியா ஏய் டாக்டர் படிச்சு படிப்பு சொல்ற இங்கிலீஷ்ல எப்படி குச்சின்னா ஆம்பள பையன் கேட்டன்னா பொம்பளை புள்ள அது எப்படி கண்டுபிடிச்ச ஆமா நான் உள்ள நோஞ்சி கை விட்டு நோஞ்சி நோண்டி பார்த்தேன் ஏய் மாப் டாக்டரா நீ இது என்ன இது ஓ தேஞ்சி கச்சி இது அந்த டாக்டரே வச்சிருந்து இந்த பைப்பை தூக்கிட்டு வந்துட்டீங்க இது தண்ணி இருக்கு ஐயோ பைப் தண்ணி உக்கா வந்து நேத்துக்கு மூச்சே விட கூடாது சாத்தீங்க மூச்சுனா செத்து போற முடியல இல்ல சார் மூச்சு விடாம இருந்தாதான் உடம்புக்கு நல்லது நான் சொல்ற மாதிரி மருந்தெல்லாம் சாப்பிடுங்க இருமல் இருமறீங்க அதனால சொல்றேன் நானு புரியுதுங்களா என்னென்ன மருந்து தெரியுமா காகில கால் லிட்டர் மூணகுட்டை பாஸ் ஆமா காகில குருணை கரும்பு குருணை நாத்த குருணை சார் இது ரெண்டையும் ஒண்ணா மிஸ் பண்ணி அது ஐயப்பனோட எம்பிள் தானீங்க மிஸ் பண்ணி மூணங்கொட்டை பாசம் மருந்தா கொஞ்சம் காதல் ஊத்திக்கிட்டா கொஞ்சம் வாயில் ஊத்திக்கிட்டான் என்ன பண்ணுவாங்க இடத்துல வணங்கி அம்மன் இடத்துல பூசை செய்யும் போது அம்மன் வந்து பொங்கல் பூசை செய்தா வரம்பாருன்னு சொல்லுங்க.